உலகின் பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாக்பூரில் இன்று இந்திய ராணுவத்திற்கு பலநிலை கையெறி குண்டுகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். நமது தொழில்துறை வளர்ச்சி வேகம், பாதுகாப்பு உற்பத்திக்கு ஆகியவற்றின் பங்களிப்பு, ஏற்றுமதியில் அவர்களின் ஈடுபாடு ஆகியவை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் மிக விரைவில் செய்தித்தாள்களில் இந்தியா உலகின் பாதுகாப்பு உற்பத்தி மையமாக வளர்ந்துள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்படும் என்று கூறினார். முக்கியமான தொழில்நுட்பங்களை மாற்றித் தருவதில் அரசின் பங்கு மிகப்பெரியது என்றும், தொழில்நுட்பங்களை இலவசமாக மாற்றித் தருவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும், இந்த வகையில் 450 கூடுதலான பதிவு உரிமைகள் தொழிற்சாலைகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். பலநிலை கையெறி குண்டுகளைப் போல அர்ஜுன் மார்க்கொன்று கவச வாகனம், ஆளில்லாத தரைப்பரப்பு வாகனம் போன்றவற்றை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்க தொடங்கிவிட்டோம் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா்.